வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. மென்ஸ் ஷர்ட் பேண்ட், பாய்ஸ் ஷர்ட் ட்ரவுசர் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் பிளிட்டட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளா இருக்கு. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். நாங்க இந்த மிஷினை 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக் மிஷின், அப்ராக்சிமேட்டா ஒரு 15000 கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேபிள் டாப், இந்த 9300 25000 வரைக்கும் வருது. இதுக்கு பேர் மெரிட்ல யூனிவர்சல் பேரு. இருக்கிறதுல பெடல் மிஷின்ல ஹெவியான மிஷின் தான் இந்த மாடல் வந்து ஜாக் எஃப்ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு 22000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த சிசர் ஒன்னு இலவசமா கொடுக்குறோம். சிங்கர்ல பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா அந்த மாடல் நேம் வந்து 9900. இருக்கிற இடமும் தெரியாது, ஓடுற சத்தமும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் இல்லாத மிஷின் 9900Tன்னு சொல்லுவாங்க. இந்த பெடல்ல பின்னாடி ஒரு அழுத்த அழுத்திட்டேன்னா அது ட்ரிம்மிங் ஆயிடும். இந்த மிஷின் எல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு ஸ்டெபிலைசர் ஒன்னு கண்டிப்பா போடணும். 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம அக்சசரிஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து எம்ப்ராய்டரி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல மிஷின். இதோட பட்ஜெட் எவ்வளவு ஓவராலா சொல்லணும்? பட் ஆயிரக்கணக்கான மிஷின் இருக்கு. எல்லாத்தையும் இது பண்ணா 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு நமக்கு ரூம் வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் மணி, நம்ம சேனல் ட்ரஸ்ட் டெய்லர். நம்ம இப்ப எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா விலாசினி சிவிங் மிஷின் கம்பெனி. இது எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்துல கரஞ்சாவில இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய எல்லா தையல் மிஷினுமே இங்க இருக்குது. இப்போ நீங்க தையல் மிஷின் எது வாங்கலாம்னு தேடினீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவை பார்க்கலாம் கண்டிப்பா. வாங்க உள்ள போய் என்னென்ன மிஷின் வச்சுக்கிறாங்க, அதோட ரேட் என்ன, நம்மளுக்கு தகுந்த மிஷின் எது, அதுலேருந்து நம்மளுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். வணக்கம். உங்ககிட்ட வந்து இப்ப வந்து புதுசா என்னென்ன வந்திருக்குது, லேட்டஸ்ட் நிறைய வந்துட்டே இருக்குது. ஆமா, மிஷின்ல உங்ககிட்ட என்னென்ன இருக்குது, என்ன பட்ஜெட்ல குடுக்குறீங்க, யாருக்கு என்னென்ன மிஷின் தேவைப்படுற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்க, இதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா புது மிஷின் பாத்தீங்கன்னா நிறைய மிஷின் வந்திருக்கு. சிங்கிள்ல பாத்தீங்கன்னா ட்ரிம்மிங் டைப் வந்திருக்கு. ஸோ சிங்கிள் நெயில் மிஷின்ல முன்னாடி ஆர்டினரி மிஷின் மட்டும் தான் போட்டிருந்தாங்க, இப்ப ட்ரிம்மரும் சேர்த்து போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு சொல்லலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு குறைஞ்ச விலையில சின்ன மிஷின் கேட்கறாங்க. எல்லா கஸ்டமர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க கம்பெனி ஐட்டமா எல்லாத்தையுமே காய்ச்சிட்டு போறீங்க, ரேட் அதிகமா இருந்தா நாங்க என்ன குறைஞ்ச பட்ஜெட்ல மிஷின் இருக்குன்னா சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்லயும் ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஜிக்ஜாக் அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பழைய மேனுவல் மிஷினே வச்சுட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்காக ஜாக்ல 20U ஒரு மாடல் புதுசா இது பண்ணிருக்க வந்திருக்கு. ஸோ அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போட்டு இது பண்ணா மக்களுக்கு அதை பார்த்துட்டு தேவைப்பட்டவங்க அதை வாங்கிப்பாங்க. இதுல எல்லா மிஷின்களுக்கும் என்னென்ன கொடுக்க போறோம், ஏதோ ஒன்று கொடுத்து விலையும் நல்லா குறைச்சி கொடுத்து இங்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிஷின் வேற எங்கேயும் உலகத்திலே கிடைக்காத அளவு குறைஞ்ச விலை நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். இந்த மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன மிஷினு. இந்த மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா இது சிங்கர்ல சின்ன மிஷின். சின்ன மிஷின்னா இந்த சுடிதார், பிளவுஸ், ஷர்ட்டு, திக்னஸ் இல்லாத துணி இல்ல வீட்டுல கிழிஞ்ச துணிகள் அடிக்க இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும். சிங்கர்ல 170 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்காக ஒரு மிஷின் போட்டிருந்தாங்க. நல்ல பெஸ்டா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். வெளியெல்லாம் இந்த மிஷின் கிடைக்க ரொம்ப அபூர்வம். நம்மகிட்ட இந்த மிஷின் இருக்கு, நல்ல பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம். நாங்கள் இது 7000 ரூபாய்க்கெலாம் கொடுக்குறோம் கம்ப்ளீட் செட்டு, சரிங்களா? ஸோ இம் 7000 ரூபாயிலேருந்து கொடுக்குறோம். அது மாதிரி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயில கொடுக்குறோம். இந்த மிஷினும் அந்த மாதிரி பேசிக் மாடல் தான், அதாவது சுடிதார், பிளவுஸ் இந்த மாதிரி அடிக்கக்குள்ள மிஷின் இது. ஸோ இது இது இல்லாமல் கஸ்டமர் சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக காமிச்சிடுறீங்க, இதெல்லாம் ஒரு 6000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அந்த மிஷின்லாம் வருது, கம்பெனி ஐட்டம்ன்றீங்க, நல்லா இருக்கு, பரவாயில்ல, 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மி ரேட்டில் ஒரு மிஷின் காமிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி மிஷினு, இந்த மிஷினும் நாங்கள் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுப்போம். அந்த மிஷின் என்னெல்லாம் பண்ணுதோ இதெல்லாமே இந்த மிஷினில் இருக்கும். நாங்கள் இந்த மிஷினை 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கம்மியான ரேட்டுக்கு. ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் வரவங்க ஏழைங்களாக இருப்பாங்க, வீட்டில் மட்டும் துணி கிழிஞ்ச துணிகள் அடிப்பாங்க, இல்லை ஒரு சுடிதார் பிளவுஸு ஏதாவது வீட்டில் தேவையான துணிகளை கடையில் கொண்டு போய் அடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் அடிக்கலான்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மிஷின் ஒரு வரப்பிரசாதம். கம்மியான ரேட்டில், இவ்வளவு கம்மியான ரேட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த கடையில் கொடுக்குற ரேட்டுக்கு எந்த கடையில் கொடுக்க விடாங்கன்னா நம்மளுடைய ஒரு ஆதங்கம். நம்மளுடைய இது என்னென்னா நிறைய விற்கணும், குறைஞ்ச லாபத்தில் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், இதுதான் நம்முடைய இது. ஸோ அதே மாதிரி சிங்கிளில் கொஞ்சம் ரேட்டிங் அதிகமான மிஷின்லாம் இந்த மாதிரி மிஷினில், இதை பார்த்தீங்கன்னா சில்வர் கல்ம்பாங்க, ஸோ அந்த கலர் இருக்குது, அந்த அந்த மிஷின் மெரிட்டில் பாப்புலர்.
அந்த மிஷின் இருக்கு. இது எல்லாமே இதோட கொஞ்சம் இதெல்லாம் பேசிக் மாடல்னு வச்சுக்கிட்டா அந்த மிஷின்லாம் கொஞ்சம் ஹெவி மாடல் நல்லா இருக்கும். அடிக்க சின்ன மிஷினாக இருந்தாலும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஜிக்சாக் மிஷின். இது ரெனியூவில் இருக்குது, மெரிட்டில் இருக்குது, நம்மகிட்ட ரெனியூ மாடலில் இருக்குது, மெரிட் மாடல்லலாம் இருக்குது. இந்த ரெண்டு மாடலும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜிக்சாக் அடிக்கிறதுக்கு, புடவை உருட்டி அடிப்பாங்க பீக்கோன்னு சொல்லுவாங்க, அதை அடிக்கிறதுக்கு, ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது நிறைய பேர் வாங்குறாங்க. இது கம்பெனி கடைகள் வச்சு கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறவங்க முதல்ல ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அடிஷனலாக இந்த பீக்கோ ஜிக்சாக்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி மிஷின் வச்சு இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு, பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மேனுவல் மிஷினுக்கு பதிலாக தான் ஜாக்கில் 20U இன்னொரு புது மாடல் ஜிக்சாக், இதில் என்ன அடிக்குதோ அதெல்லாம் அதில் இருக்கும். அட்வான்ஸ் மாடல், கொஞ்சம் நல்ல பவரும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மிஷினை நம்ம இந்த வீடியோவிலும் காமிக்கிறேன். இன்னொரு முடியுமா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 கிடைக்கும். ஆமாம், இது ஆனால் இது எம்ப்ராய்டரி மேனுவல் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம், பண்ணலாம். ஆமாம், இதை வாங்கலாம். மேனுவல் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க, மேனுவல் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம். மேனுவல் எம்ப்ராய்டரி ஒரு படம் கையில் லைட்டாக அவுட்லைன் போட்டுட்டு அதில் இந்த ஜிக்சாக்ல செட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அந்த ரவுண்டு பிளேட்டும் செட் பண்ணிட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் அந்த மிஷின். பட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா அந்த பவர் மிஷின் இருக்கு, அதுவும் அதுக்கும் போய்க்கலாம். இது என்ன பண்ணுதோ அதுவும் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் மிஷின். ஓகே, இந்த மிஷின் நம்ம புதுசா சொன்னது கிடையாது. ஓகே, இது சில பேர் கேட்டாங்க, பேப்பரை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப். நம்ம நார்மலி பெடல் மிஷினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பெடல் மிஷின் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்தை ஆக்கியே பண்ணும். இது அப்படி இல்லை, வீட்டில் வந்து இடம் கம்மியாக இருக்கும், நான் கொஞ்சம் துணி அடிக்க வேண்டிய இருக்கும், நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ அடிச்சுப்பேன், இல்லது ஒரு கிழிஞ்ச துணி எதாவது டேமேஜ் இல்லை ஆல்ட்ரேஷன் தான் நான் பண்ணிக்கலாங்கிறவங்க இது ஒரு நல்ல மிஷினாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனும் இருக்கும். பெடல் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் மட்டும் தான் இருக்கும். இதில் ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் இருக்கும், ஜிக்சாக் இருக்கும், பீக்கோ இருக்கும், காஜா அடிச்சுக்கலாம், பட்டன் அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி அதுமெல்லாம் டிசைன் இருக்கும். நம்ம பிளைன் ஷர்ட்டுகள்லாம் அந்தந்த டிசைனை செலக்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பேசிக் மாடலில் நிறைய டிசைன் இருக்காது. பேசிக் எல்லா மிஷின்லேயுமே ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் அடிச்சுக்கலாம், ஜிக்சாக் அடிச்சுக்கலாம், பீக்கோ அடிச்சுக்கலாம், இது வந்து பேசிக். இது இல்லாமல் அடிஷ்னலாக அந்தந்த மிஷினுக்கு தகுந்தார், நம்ம எந்தெந்த ஸ்டேட்டஸுக்கு போகிறோமோ மாடலுக்கு தகுந்தார் உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் இந்த மாடல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் மாடல் கொடுத்துருக்காங்க, மற்ற மிஷின்லாம் அந்த அட்டை பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, மற்ற மிஷின்லாம் அந்த அட்டை பாக்ஸில் கொடுக்கும். இந்த மாதிரி மாடல்லாம் அந்தந்த இது தந்தா இருக்கும். இந்த டிசைன்லாம் நமக்கு ஆமாம் கேட்டலாக் கொடுத்துருவாங்க, அந்த பாக்ஸில் இருக்க நம்ம போட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா, இது 9,300 25,000 வரைக்கும் வருது. 9,300 வரைக்கும் வருது சார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக் மாடல், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ சிலர் வீட்டில் இருந்தும் கமர்ஷியல் வெளியே துணி அடித்து கொடுப்பாங்க, இல்லாட்டி கடையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் இல்லாமல் கம்மி பட்ஜெட்டில் இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி மிஷின்லாம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெடலில் யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர் வேணால் மோட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீ எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நல்லா உழைக்கும். இந்த மிஷின்லாம் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். இந்த மிஷின் இருக்குது, இதுக்கு பேர் மெரிட்டில் யூனிவர்சல்னு பேர். இதுக்கு அடுத்த மாடலில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்னு சொன்னீங்கன்னா அதே மாடலில் இது யூனிமேட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதோட டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இது பிளாக் சிலர் வேணான்னு நினைப்பாங்க, அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதோட இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த மிஷின். இதுவும் அதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதில் அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சுடிதார் அடிச்சுக்கலாம், ப்ளவுஸ் அடிச்சுக்கலாம், பேண்ட் அடிச்சுக்கலாம், ஷர்ட் அடிச்சுக்கலாம், என்ன ஒரு ஜீன்ஸ் கூட கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே சூட்டபுளான மிஷின். எவ்வளோ நேரம், 24 மணி நேரம் நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் மிஷின் ரெடி, நீங்கள் ரெடியாக இருந்தால் ஓகே தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இருக்கிறதுலே பெடல் மிஷினில் ஹெவியான மிஷின் இதுதான். இதுதான் ஜென்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி லைக் பண்ணி பண்ணுவாங்க. இது வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கடைகள்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் கலரில் வேணும்னு சொன்னால் இந்த கலர் இது நியூவாக வந்திருக்கு, நல்லாயிருக்கும் இந்த மிஷின். நிறைய மூவிங் இருக்குது, இப்போ நிறைய பேர் இதை தான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கு இந்த மிஷின். இந்த ரெண்டு மிஷினுமே பார்த்தீங்கன்னா சுடிதார் அடிச்சுக்கலாம், ப்ளவுஸ் அடிச்சுக்கலாம், ஷர்ட் அடிச்சுக்கலாம், பேண்ட் அடிச்சுக்கலாம், நமக்கு ஒரு ஜீன்ஸு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாமே ஜீன்ஸ் ஆல்ட்ரேஷன் கிழிஞ்சி வருது எல்லாமே இதில் ரெடி பண்ணிக்கலாம். இதில் அடிக்க முடியாதுன்னு எந்த துணியும் மேக்ஸிமம் இருக்காது, அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த மிஷினில் மோட்டர் போட்டு பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது, துணி நிறைய வருது, எனக்கு கை உடம்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா மோட்டர் போட்டும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மிஷினுமே அதான் இருக்கிறதுல மெரிட் மிஷின்லாம் சரி, இருக்கிறதுலே மெரிட் தான் நம்பர் 1. அதில் ஹெவியான மிஷின் இது தான், நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா
அந்த சின்ன மிஷினுங்க இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதாவது கரண்ட் இருந்தா மோட்டர், கரண்ட் இல்லாத நேரத்துல பெடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைட்ல ரெண்டு பெல்ட் வரும், சின்ன பெல்ட் மோட்டருங்க பிக் பண்ணியிருந்தோன்னா சின்ன பெல்ட் வரும், அந்த பெல்ட்டை போட்டால் மோட்டர் யூஸ் ஆகும். இல்லை அந்த கரண்ட் இல்லை அந்த நேரத்தில் யூஸ் பண்ணால் இந்த பெல்ட்டை போட்டு இதை மாதிரி யூஸ் பண்ணால் பெடலில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. அது இல்லாமல் சின்ன மிஷினில் பார்த்தீங்கன்னா கையில் மட்டும்தான் கைடை தூக்க முடியும், இறக்க முடியும். இந்த மிஷினில் நம்ம இந்த தொடதட்டிலையும் தூக்கிடலாம், நீ லிப்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உட்காந்துட்டு அடிக்கும்போது இந்த மாதிரி காலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு கையும் நம்ம துணியை யூஸ் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கோ, ஃபோல்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை பிடிச்சி வைக்கிறதுக்கோ எது கொண்டாலும் யூஸ் பண்ணிடலாம், காலில் தூக்கிடலாம். அப்போ இது வந்து ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அடிஷ்னலாக இருக்கும். சின்ன மிஷின்லாம் கையில் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து ரிவர்ஸ் ஹேண்டில் ஈஸியாக இருக்கும் இந்த இதில். ஸோ இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தையல் பெருசு பண்ணுறது, சின்ன பண்ணுறதும் இதை அழுத்திட்டு இந்த மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வசதிலாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த மிஷின் வந்து சவுண்டும் கம்மியாக இருக்கும். நூல் வந்து இதுலேயும் போட்டுக்கலாம், தேவைப்பட்டுன்னா சின்ன த்ரெட் ஸ்டாண்டு தருவாங்க, அதில் வேணால் அதுலேயும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரியல் மிஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜாக் F4 மாடல் இருந்தது, இப்போ அதுக்கு அட்வான்ஸ் மாடலாக இந்த மிஷின் வந்திருக்கு. இந்த மாடல் வந்து ஜாக் F5 சொல்லுவாங்க, இது அதோடைய ரீப்ளேஸ்மெண்ட், இதோடைய அட்வான்ஸ் மாடல். இதில் வந்து நம்ம இந்த சிங்கிள் நீடில் இது யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இது பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வந்து வீட்டில் வச்சுட்டு கமர்ஷியல் வெளியில் துணி வாங்கி அடித்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கடைகளில் பொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரி வச்சுருக்க 50 மிஷின் 100 மிஷின் போட்டு தைக்கிறவங்க எல்லா பர்பஸுக்குமே இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு நல்ல மிஷின் ஒரு 22,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிசர் இலவசமாக கொடுக்குறோம். இந்த மிஷினுக்கு ஒரு சிசர் இலவசமாக, இந்த சிசர் ஒன்று இலவசமாக கொடுக்குறோம். இதை பற்றி தெளிவாக ஒரு தனி வீடியோ போடுறோம், அதில் பார்த்துங்க. இதை பற்றி அட்வான்ஸாக இன்னும் சொல்கிறோம். F5 பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கரில் பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 9900 அந்த மாடல் நேம் வந்து 9900. இதுவும் அதே மாதிரி தான், வீட்டில் வச்சுட்டு வெளியே துணியை வாங்கி அடித்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் இது வந்து நமக்கு கடையை பொட்டிக் மாதிரி வச்சு கடையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இண்டஸ்ட்ரியலுக்கும் யூஸ் ஆகும். இது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மோட்டர் இதில் உள்ளதாக இருக்கும், பவர் சேவர் டைப்பு, இதில் மோட்டர் இன்பில்டாக வரும். இதனால் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பவர் சேவர் இருக்கிறதுனால மற்ற மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா மாதம் கரண்ட் பில் வருதுன்னா இல்லை 200 ரூபா தான் வரும். அதே மாதிரி இருக்கிற இடமும் தெரியாது, ஓடுற சத்தமும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் இல்லாத மிஷின், நல்ல மிஷின், அடிக்கடி ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது உள்ளே இருக்கக்கூடிய போர்டுக்கும் மோட்டருக்கும் சிங்கர் கம்பெனியில் 3 வருஷம் வாரண்டி தராங்க. வேறு எந்த கம்பெனியில் இந்த வாரண்டி கிடையாது, சிங்கர் கம்பெனியில் மட்டும் 3 வருஷம் வாரண்டி தருவாங்க. எந்த பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல லைட் இருக்கும், நம்ம லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைட்டை வேண்டாம் கூட்டலாம் குறைக்கணும்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு குத்து ஏற்றி இறக்குறதுக்கு சுவிச்சஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த மிஷின் இருக்குது. ஸோ இதை நான் தனி வீடியோ ஒன்று இந்த மிஷினை பற்றி போடுறோம். இந்த மிஷினில் அடுத்து பார்த்தீங்கன்னா இது T900Tன்னு சொல்லுவாங்க. டீன்னா இது என்னென்னா அதில் வந்து ட்ரிம்மிங் ஆகாது. நம்ம ட்ரிம்மிங் பண்ணுனா கையில் பண்ணணும், அல்லது பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது அதில் கொடுத்து பண்ணணும். ஆனால் இதில் இந்த பேக் டாக் பண்ணிட்டோன்னா இந்த பெடலில் பின்னாடி ஒரு அழுத்த அழுத்திட்டோன்னா அது ட்ரிம்மிங் ஆகிடும். ஸோ இந்த மிஷினும் இதுவும் அப்படி தான், பவர் சேவர் டைப்பாக இருக்கும், நம்ம கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல லைட் இருக்கும், அது மாதிரி ஒரு குத்து இது பண்ணுறதுக்கு இது இருக்கும். பாவின் பைண்டர் வந்து மேலே இருக்கும், ஈஸியாக வைண்ட் பண்ணிக்கலாம், எந்த இதுவும் இருக்காது. இதை க்ளோஸ் பண்ணால் வைண்டிங் ஆகிடும், ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி பாவின் பைண்டர் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதுவும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், இந்த மிஷினுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மிஷினும் யூஸ் ஆகும். வீட்டில் வந்து துணி அடிக்கிறாங்க, கொஞ்சம் வெளியே இருந்து துணி வாங்கிலாம் அடிக்கிறாங்க, நிறைய அடிக்கணும், நம்ம ட்ரிம்மிங் பண்ணியிருந்தால் டைம் ஆகும், வேஸ்ட் ஆகும், நிறைய அடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னா, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சிங்கிளில் புதுசாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த இதுலேயும் போர்டுக்கும் மோட்டருக்கும் 3 வருஷம் வாரண்டி இருக்கும். மிஷினும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாங்கி பயன்படுங்க. விலையும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகமாக இல்லை. மற்ற கம்பெனி பிராண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய விலையும் ரொம்ப கம்மி தான். காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொடுக்கலாம். இல்லை ஏன்னா ட்ரிம்மிங் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியிலையும் வாங்கிக்கிறாங்க, நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மிஷின் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இதுக்கு அடுத்த மாடலாம் ஃபிட்டிங்கில் இல்லாமல் இருக்குது. நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 9900H, அது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ரேஞ்சு. நம்ம சோஃபா செட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, லைனிங் ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெச்சின் ஹெவி டியூட்டி மிஷின் இருக்குது, பாக்கிங் ஃபுட் மிஷின் இருக்குது, ஓவர்லாக் மிஷின் இருக்குது, பிளாட் லாக் மிஷின் இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது. நான் ஃபிட்டிங்கில் இருக்கா, நம்ம உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,000 அந்த மாதிரி வரும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 25,000 வரும்.
இந்த மிஷின் எல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு ஸ்டெபிலைசர் ஒன்று கண்டிப்பா போடணும், ஏன் வோல்டேஜ் ஹைக் ஆகும் இதுவாகும். அப்போ அந்த மாதிரி வரும்போது இதுல உள்ள ஐஜிபிடி இந்த எலக்ட்ரானிக் போர்டு மோட்டர்லாம் அடி வாங்குறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்டெபிலைசரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க இதனுடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து 1500 வருது, நல்லா இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து நாங்க வந்து 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். ஏதாவது ப்ராப்ளம்னா துறப்பட்டு பூசை வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். மிஷின் நல்லா இருக்கும், ஸ்டெபிலைசர் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மிஷின்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சென்னைக்கு நம்ம ஆஃபீஸ் சென்னையில இருந்தா கூட தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றோம். எங்க கேட்டாலும் கொடுக்குறோம், எங்க கேட்டாலும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஊர்ல கேட்டாலும் டெலிவரியும் கொடுக்குறோம். டெலிவரி 2 பேர்ல தான் பண்றோம். ஆனா டெலிவரி எந்த ஊருக்கு வேணாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் கொடுக்குறோம். அதே மாதிரி 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 3 வருஷம் முடிஞ்சக்கப்புறம் கொடுத்தாலும் நம்மகிட்ட கூப்பிட்டா நம்மகிட்ட வாங்கின மிஷினாலும் சரி யார்கிட்ட வாங்கின மிஷினாலும் நம்ம அதுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், சிங்கர் மிஷினில் நம்மகிட்ட வாங்காமல் வெளியே வாங்கினா கூட ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம சிங்கருக்கு ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம். எடுத்துகிட்டு வாங்க, சிங்கரில் வாங்கின மிஷின் ஓடலை அப்படின்னா எடுத்துடுவாங்க, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்முடைய இது, சரிங்களா? ஜாக் U20, அதாவது ஜிக்ஸாக் அண்ட் எம்ப்ராய்டரி ரெண்டுமே போடுற மாதிரி மேனுவலாகவும் போடலாம், பர்மனன்ட் செட்டிங்கும் இருக்குது. இது வந்து ஒரு ஓரளவு ஹை ஸ்பீடு மிஷினு. இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டரினா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக்கே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருது. அது நல்ல பயனுள்ளதாக ஒரே அடியாக மிஷின் வாங்கணும்னா அது வந்து 4.5 லட்சம் அந்த மாதிரி போகுது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க, நல்ல டேலண்ட் உள்ளவங்க மேனுவலாக எம்ப்ராய்டரி போட்டுங்க சார், அதுக்கு ஒரு மிஷின் இருக்கா அப்படின்னு தேடுதல் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ட் டிரைவ் மிஷினு, இது ஜாக் கம்பெனியோட மிஷினு. இதனுடைய பயன் என்னென்னு நீங்கள் ஸ்டார்ட்டாக கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சிஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜிக்சாக் பண்ணிக்கலாம், பீக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புடவை உருட்டி அடிக்கிறது அடிச்சிக்கலாம், இது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சிக்சாக் அடிச்சிக்கலாம், சின்னதாக்கி பெருசாக்கி இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனுவலாக இந்த இதுவும் எம்ப்ராய்டரியும் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்லைனில் ஒரு படத்தை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு பூவோ இல்லை ஒரு ஒரு பறவையோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் ஒருத்தருடைய பேர் இந்த மாதிரி எதை வேணாலும் ஜிக்ஜாக்ல அவுட்லைனை போட்டுட்டு பண்ணிங்கன்னா அழகான ஒரு எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். இந்த வளையம் போட்டு பண்ணோம் இல்லையா அது கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, இந்த ஸ்பீடை கூட்டுறது. இப்போ இதை குறைக்கணும்னா 15 இது இதை அழுத்தினா 15, 14, 13, 12, 10, 9, 8 இப்படி குறைஞ்சிடும். ஸோ பின்னாடி பாருங்கள் நல்லா விட்டா வருது. இப்போ நான் கொஞ்சம் இது பண்ணேன்னா சின்னதாக வரும் பாருங்க. நான் கால் அங்கே தள்ள தள்ள அந்த இந்த மிஷின் வந்து எம்ப்ராய்டரி மேனுவல் எம்ப்ராய்டரிக்கு ஒரு நல்ல மிஷின். சிக்ஜாக் அடிக்க புடவை உருட்டி அடிக்கிறதுக்கெல்லாம் இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்குள்ள மிஷின். இதில் இது டைரக்ட் டிரைவிங்கிறதுனால பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் நல்ல ஸ்பீடாகவும் அடிச்சுக்கலாம். இது வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல மிஷின். இதோட பட்ஜெட் எவ்வளோ ஓவராலாக சொல்லணும்? ஸோ அரௌண்டு 30 அந்த ரேஞ்ச் வரும், 30,000 இன்னைக்குள்ள ரேட்டு. மேபி முன்ன முன்னே வரலாம். இது வந்து ஹையர் எண்டு, இது வந்து 20U+63Z. இதுக்கு இதோட கம்மியான இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் 53Z இன்னொன்று கம்மியாக வரும். இந்த மிஷின் பார்க்கணுன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி வரும். நல்லா இருக்கும் மிஷினு, ஒர்த்து பிளான மிஷின், வாங்கிடுங்க, வாங்கி பயன்படுங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி சுவிட்சு ஓவர்லாக் இருக்கான்னு கேட்பாங்க எல்லாம். அதனால அந்த ஓவர்லாக்கு நம்மகிட்ட மெரிட் ஓவர்லாக் இருக்கு. மெரிட் ஓவர்லாக்கில் இந்த மாதிரி ரெகுலராக எல்லா இதையும் ஸ்டாண்டில் போட்டு தைக்கிற மாதிரி ஸ்டாண்டில் போட்டு கூட தச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம சிம்பிளாக இடமும் அடைக்கக்கூடாது, நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குதுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி பெடலை வச்சுட்டோம். அப்போ நம்ம எந்த இடத்துல வேணாலும் போட்டுட்டு இதை காலுக்குள்ளே வச்சு இப்படி அழுத்தினோன்னா இந்த மிஷின் வந்து ஓட ஆரம்பிச்சோம், தெரியுதுங்களா? இது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இதில் இருக்கா, இப்போ வேலை இப்போ இந்த இடத்துல வச்சு தைக்கணும்னா இந்த இடத்துல வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நான் இல்லை இங்கே வச்சு தைக்கணும்னு நான் ஃபீல் பண்ணால் பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல வச்சு தைக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ இப்படி தைச்சா இப்படி வச்சு தைச்சிடலாம் பார்த்தீங்களா. இப்போ எங்கே இது வேலை முடிஞ்சிச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டு பிளக்கை பிடிக்கி எங்கே வேணாலும் கொண்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு அருமையான சிஸ்டம். நம்ம ஸ்டாண்ட் டேபிள் போட்டோன்னா இடம் இருக்கும், பெடலில் கஷ்டப்படணும். இது மோட்ரு போட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம், ரொம்ப இதுவானது. இது பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 6,500-7,000 ரூபாய்க்குள்ள பெரிய மோட்ரு போட்டு கம்பெனி மோட்ரு போட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல ஒரு மிஷின், தரையில கூட வச்சு பண்ணிக்கலாம். ஆமாம், தரையில் வச்சு பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிற டேபிளில் பண்ணிக்கலாம், வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினில் வச்சு பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது இப்படி இல்லாமல் நான் உங்கள் ஸ்டாண்ட் டேபிள் ரெகுலராக சின்ன மிஷின் ஸ்டாண்ட் டேபிள் வருதுல அது அப்படியே ஃபிட் பண்ணி தருவோம். கம்பெனி ஐட்டம்லாம் நான் பிராண்டட் ஐட்டம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது
இந்த கம்பெனி ஐட்டத்தோட இது ஒரு 1000 ரூபாய் கம்மியா வரும், பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 1 லாக்ல செகண்ட் கிடைக்குமா, ஏன் செகண்ட் ஹேண்டு தேடுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சார் பட்ஜெட் கம்மியா இருக்கு அதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட். அப்படி செகண்ட் ஹேண்டு 1 லாக்லாம் வாங்கிட்டு ப்ராப்ளம்னா அதுக்கு 1000-2000 செலவு பண்ணி நல்லா ஓடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளா இருக்கும். அதுவே புது மிஷின் ஒன்னா நல்லா ஓடும், 1 இயர் வாரண்டி இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அதனால இந்த 1 லாக்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது நான் பிராண்ட், இது வந்து மெரிட்டுங்கிறது பிராண்டுங்க, உஷா மெரிட் வந்து பிராண்டு, மீதி எல்லாமே நான் பிராண்டு தான். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி நான் பிராண்ட்னா ஒரு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்க நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் நாங்க ஸ்டாண்ட் டேபிள்லயும் போட்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி பலகையெல்லாம் அடிச்சு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் டேபிள் இல்லாம 5500 மோட்டர் போட்டு, இந்த மாதிரி பெரிய மோட்டர் போட்டு கொடுக்கலாம். ஸ்டாண்ட் டேபிள் போட்டுனா ஒரு 6000-6500 வரும். இதுன்னா 6500 வரும் இந்த மாதிரி செட்டப்ல. ஆமா, போட்டோம்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். விவஸ்க்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளா பண்ணிக்கலாம் தெரியாத. இது ஒரு கடை வாங்கியிருப்பாங்க, 10 பத்துல இடம் போட்டிருப்பாங்க, ஒரு மிஷினை போட்டு வச்சுட்டு அப்புறம் இடம் இல்லாம இருப்பாங்க. இப்ப இதான் அந்த மிஷின் கட்டியில தூக்கி வச்சுக்கலாம், தேவையான இடத்துல மிஷின்ல அவங்க யூஸ் பண்ற மிஷின்ல எடுத்து வச்சு 1 லாக் போட்டு திருப்பி எடுத்து கீழே வச்சுக்கலாம். இது நல்ல யூஸ் தானே. இது பாத்தீங்கன்னா சிங்கர்ல S8150 5 த்ரெட் 1 லாக் மிஷின். இதுல இண்டஸ்ட்ரியில 5 த்ரெட் 1 லாக் 3 த்ரெட் 1 லாக் 5 த்ரெட் 1 லாக் இதை 3 த்ரெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 4 த்ரெட் 1 லாக் எல்லாமே பேக்கிங்ல இருக்கு. நம்மகிட்ட இடம் எல்லாம் பிட் பண்ணி போட இடம் நிறைய, நம்மகிட்ட 1000-கணக்கான மிஷின் இருக்கு. எல்லாத்தையும் இது பண்ணால் 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு நமக்கு ரூம் வேணும். அதுக்காக எல்லா மிஷினும் இது பண்ணுறதுல கஸ்டமர் வேணுங்கிறத பிட் பண்ணி டெமோ காமிச்சு அனுப்பிடுவோம். ஸோ முக்கியமான மிஷின் மட்டும் அசம்பிள். ஆமாம், இது இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, பல்கா பண்ணுறவங்களுக்கு, நல்ல குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலுக்கு பியூர்லி கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணோம், கமர்ஷியலாகவும் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஓவராலாக ஒரு 32,000 வரும். இது இல்லாமல் நம்ம அசசரிஸ் எல்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு கைடு, பெரிய கைடு, கேதரிங் கைடு, ஒன் சைடு கைடு, ஜிப்பர் கைடு, எல்லாமே எல்லா கைடும் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா கைடு இல்லாமல் நிறைய கைடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் என்ன வேணாலும், அது மாதிரி சின்ன மிஷினுக்கும் சரி பெரிய மிஷினுக்கும் சரி தேவையில்லை எல்லா பார்ட்ஸுகளும் ரீட்டெயிலும் கொடுக்கும், ஹோல்சேல்லையும் கொடுக்குறோம். கம்பெனிகளுக்கு வேணாலும் சரி, கடைகளுக்கு வேணாலும் சரி நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி இது பெடல் இருக்குது, இந்த மாதிரி பெடலு மோட்ரு எல்லாமே இருக்குது, எது வேணாலும் வாங்கிடுங்க. ஸ்டெபிலைசர் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வாங்கிடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்கள் பற்றியும் சொல்லியிருக்கோம் சார். இந்த மிஷின்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், எங்களுடைய அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட நேரடியாக வேணாலும் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் தொடர்பு கொள்வோம். சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியலைனாலும் அப்புறமா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனான்ஸ் மூலயமா வாங்கணுன்னாலும் சரி நாங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். எப்படின்னா பஜாஜ் கார்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, அங்கே இருந்தே எங்களுக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் எலிஜிபிலிட்டி பார்த்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதுபடி பஜாஜில் வாங்கிடலாம். நீங்கள் ஓடிபி மட்டும் சொன்னால் போதும், உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி பொருளையும் அனுப்பி தந்துடும். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து மிஷின் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக டெலிவரி கொடுத்துட்றோம். அதே மாதிரி வாரண்டியும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவோம். அந்த 3 பவர் மிஷின்கள்லாம் 3 வருஷம் வாரண்டி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டேபிள் டாப்புக்கெல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்து பண்ணி தருவாங்க, எந்த கவலையும் வேண்டாம். எங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும், ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிக்கணுனாலும் லோன் வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி தரோம். இது இல்லாமல் ஏதாவது மிஷினை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், எந்த மிஷின் நான் சூஸ் பண்ணி வாங்கிடலாம், என்னுடைய பர்பஸ் என்னென்னா கூட கேளுங்க. நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நல்ல மிஷினாக உங்களுக்கு ஏற்ற மிஷினாக பண்ணித்தரோம். எந்த உங்களுக்கு எந்த எஜிடேஷன் வேண்டாம், கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.